वेलकम टू गुड एफर चैनल गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके नम्बर एक्सरसाइज 8.2 क्वेश्चन नंबर 2 पाकला चूस द करेक्ट ऑप्शन एंड जस्टिफाई युवर चॉइस 2 tan 30 डिग्री बाय 1 प्लस tan स्क्वायर 30 डिग्री सोल करेक्ट ऑप्शन नम्बर चूस पड़नों ओके सो फर्स्ट क्वेश्चन को नम्बर से पाकनों 2 tan 30 डिग्री सोल्ह इत 2 tan 30 डिग्री अब 2 वाला मल्टिप्ले पड़नों इत tan 30 डिग्री एव्व अब नम्बर टेबल वैल्यूव पाकल So, tan 30 degree வந்து 1 by root 3. So, அப்பா, 1 by root 3 இன்னு போட்டலாம். By 1 plus tan square 30 degree. அப்பா, tan 30 degree என்ன இருக்கோ, அதை நம்ம square பண்ணிருக்கும். Whole square. So, இங்க 2 ஓட நம்ம multiply பண்ணும். இங்க 2 ஓட multiply பண்ணும் நாம் 2 by root 3. Okay? So, இங்க by, இங்க 1 plus இந்த ஸ்கொயர் ஒன்றுக்கு இருக்குது இந்த ஸ்கொயர் ரூட் த்ரீக்கும் இருக்குது அப்படின்னா ஒன் பை இந்த ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு நல்லா தெரியும் அதனால் நம்ம இங்கே த்ரீ போட்டலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஸோ 2 பை ரூட் த்ரீ பை இங்கே எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம் இங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுக்கும் த்ரீக்கும் எல்சிஎம் த்ரீ ஸோ இங்கே டினாமினேட்டரில் த்ரீ இல்லை அதனால் நம்ம த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ த்ரீ 3 plus 1. இங்க denominator 3 இருக்கிறதுனால இங்க 1 தான். So, இங்க 3 plus 1. So, இங்க 2 by root 3 by 3 plus 1, 4. 4 by 3. So, இப்ப நம்ம reciprocal பண்ணும். So, இங்க 2 by root 3 into 2 fraction நம்ம divide பண்ணும் போது இந்த மாதிரி multiply பண்ணி denominatorல இருக்கிறது reciprocal மாத்தும். அப்ப 3 by 4. So, இந்த 4 ஐயும் 2 ஐயும் 2 tableல cut பண்ணியில்லாம். அப்போ 3 பை இங்கே 2 வையும் ரூட் 3 இருக்குது இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் 2 ரூட் 3 இந்த 3-ஐ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் இந்த 3-ஐ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இந்த 3-ஐ வந்து நம்ம ரூட் 3 இன்ட்டு ரூட் 3-ஆக போட்டுக்கலாம் ஏன்னா ரூட் 3-ஐ ரூட் 3-ஐ மல்டிப்ளை பண்ணால் 3 வரும் அதனால் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 பை 2 ரூட் 3 ஸோ இந்த ரூட் 3-யும் இந்த ரூட் 3-யும் கட் பண்ணிடலாம் அப்போ ரூட் 3 பை 2 ஸோ இந்த ரூட் 3 பை 2 எந்த டிகிரிக்குரிய வேல்யூ அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம டேபிளை பார்க்கலாம் ரூட் 3 பை 2 ரூட் 3 பை 2 காஸ் 30 டிகிரி இருக்குது ஸோ காஸ் 30 டிகிரி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஸோ காஸ் 30 டிகிரி இந்த ஆப்ஷனில் இல்லை அதனால் வேறு எதில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இந்த ரூட் 3 2 சைன் 60 டிகிரி இருக்குது அப்போ சைன் 60 டிகிரி ஆன்சர் இஸ் சைன் 60 டிகிரி ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 So, next வந்து part 2, 1 minus tan square 45 degree by 1 plus tan square 45 degree. So, இது நம்ம, இது வந்து நம்ம என்ன வருது அப்படின்றத பார்த்தில்லாம். So, 1 minus tan square 45 degree இன்று சொல்லிருக்காங்க. இப்ப, 1 minus tan 45 degree எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். So, tan 45 degree. Tan 45 degree 1. இங்க ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால tan ஸ்கொயர் 45 டிகிரின்னு சொல்லியிருக்கிறதுனால ஒன்றை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணிடலாம் அதே மாதிரி இங்கே 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் 45 டிகிரி ஸோ டேன் ஸ்கொயர் 45 டிகிரி 1 ஹோல் ஸ்கொயர் ஓகே ஸோ 1 மைனஸ் 1 இங்கே 1 ப்ளஸ் 1 ஸோ 1 மைனஸ் 1 0 ஸோ 0 பை 2 ஸோ 0 பை 2 0 வந்து நியூமரேட்டரில் தான் இருக்குது ஸோ அப்போ எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் 0 தான் வரும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து 0 ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3 ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 இதில் சைன் 2a இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஏ இஸ் தி இஸ் ட்ரூ வென் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கீழே கொடுத்துருக்குற இந்த ஆப்ஷனில் ஒன்றா நம்ம இந்த ஏக்கு பதிலாக போடணும் அப்படி போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க அந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 டிகிரி கொடுத்துருக்காங்க 0 டிகிரியே நம்ம போடலாம் ஸோ சைன் 2a சொல்லியிருக்காங்க அப்போ சைன் 2 ஏக்கு பதிலாக 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0 டிகிரி ஓகே இப்போ இந்த சைன் 2a இப்போ இந்த சைன் 2 0 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க அப்போ சைன் 0 டிகிரி எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம் சைன் 0 டிகிரிக்கு 0 தான் அப்போ 2-ஓட மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும் இங்கேயும் 2 இன்ட்டு 0 அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து கரெக்டாக வந்துருச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துச்சு அதனால் நம்ம 0 டிகிரியை ஆப்ஷனாக சூஸ் பண்ண கரெக்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 4 ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 4 2 tan 30 டிகிரி
ஸோ டூ டேன் தேர்ட்டி டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டூ இன்டூ டேன் தேர்ட்டி டிகிரி எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். ஸோ டேன் தேர்ட்டி டிகிரி, டேன் தேர்ட்டி டிகிரி ஒன் பை ரூட் த்ரீ, ஒன் பை ரூட் த்ரீ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் தேர்ட்டி டிகிரி. டேன் தேர்ட்டி டிகிரிக்கு என்ன போட்டிருந்தோம், ஒன் பை ரூட் த்ரீ. இப்போ ஒன் பை ரூட் த்ரீயை நம்ம ஹோல் ஸ்கொயராக மாற்றிடலாம். ஸோ இங்கே டூ பை ரூட் த்ரீ, இந்த டூவையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணணும், டூ பை ரூட் த்ரீ. ஸோ இங்கே ஒன் மைனஸ் இந்த ஸ்கொயர் வந்து ஒன்றுக்கு இருக்குது, ரூட் த்ரீக்கும் இருக்குது, அப்போ ஒன் பை த்ரீ. ஸோ இங்கே ஃப்ராக்ஷனாக இருக்குது, ஆனால் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம பை ஒன்னு போட்டலாம். ஸோ இங்கே டூ பை ரூட் த்ரீ பை இந்த ஒன்றுக்கும் த்ரீக்கும் எல்சியை நம்ம கண்டுபிடிச்சோம்னா த்ரீ வரும். ஸோ டினாமினேட்டர் த்ரீ இருக்குது, இங்கே ஒன் இருக்குது, அதனால் நம்ம இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ த்ரீ மைனஸ் ஒன், டினாமினேட்டர் த்ரீ இருக்கிறதுனால அப்படியே ஒன் போட்டலாம். ஸோ இங்கே டூ பை ரூட் த்ரீ பை த்ரீ மைனஸ் ஒன் டூ, டூ பை த்ரீ. ஸோ இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணணும், ஆனால் ரெண்டுமே ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால டூ பை ரூட் த்ரீ இன்டூ மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்கிற இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போ த்ரீ பை டூ. ஸோ இந்த டூவையும் இந்த டூவையும் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ த்ரீ பை ரூட் த்ரீ, இந்த த்ரீயை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இங்கே ரூட் த்ரீ இன்டூ ரூட் த்ரீயாக மாற்றிடலாம், பை ரூட் த்ரீ. ஸோ ஒரு ரூட் த்ரீயை கட் பண்ணிடலாம், ரூட் த்ரீ ரூட் த்ரீ. அப்போ இங்கே ரூட் த்ரீ. ஸோ ரூட் த்ரீ எந்த ஆப்ஷனுக்குரியது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ திருப்பி நம்ம டேபிளில் பார்க்கலாம். ஸோ டேபிளில் ரூட் த்ரீ இங்கே இருக்குது. ஸோ ரூட் த்ரீ வந்து டேன் சிக்ஸ்டி டிகிரி. ஸோ இங்கே டேன் சிக்ஸ்டி டிகிரி வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 8.2 கொஷின் நம்பர் 2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.